புதினா வந்து நம்ம அதிகம் பயன்படுத்துகிறோமா அப்படின்னா இல்லை, பிரியாணிக்கு மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்து பொன்னாங்கண்ணியும் அதிகமாக பயன்படுத்துறதில்ல, தசலாங்கண்ணி, மணத்தக்காளி, இது எதுவுமே வந்து அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை முழுமையாக சாப்பிட்றாங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்க புதினா சட்னி சாப்பிட்றாங்க முழுமையாக அப்படின்னா இல்லை, பெரிய ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி சாப்பிட்றாங்கன்னா அது வந்து அதை வந்து கட் பண்ணுறதுல பெரிய விஷயம் இருக்குது. இப்போ சென்னை மாதிரி இடத்துல கட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்குது, அதாவது வெட்டியே கொடுப்பாங்க, கீரை ஆஞ்சியே கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அப்போ அதனால் இது அதிக கட்டு வந்து இது அதிகமாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து தவிர்த்துறாங்க வீட்டில். அடுத்தது சென்னை மாதிரி நகரங்களில் நான் கண்கூட பார்த்த விஷயம், 2014-13 கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி மணத்தக்காளி இதெல்லாம் என்ன எதில் வளரும்னா கழிவுகளில் மிக பெருசாக வளரும், சாக்கடை ஓரங்கள்லாம் அதிகமாக வளரக்கூடியது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, இந்த மணத்தக்காளி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து கட் பண்ணி மார்க்கெட்டுக்கு போகுது, அதை தான் நம்ம மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து அது தெரியாமல் இது டாக்டர் போயிருப்பாங்க, அவங்க அவங்க சொல்லியிருப்பா டாக்டர் இது மாதிரி மணத்தக்காளி கீரை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு, எனக்கு கண்ணு தெரிலங்க அப்படின்னு ஒருத்தவங்க கண்ணு குறைபாடாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழி இல்லை, அவங்க மார்க்கெட்டு போய் அங்கே அந்த இடத்துல போய் வாங்க முடியும், விளை வைக்க முடியாது அப்படிங்கும்பொழுது அவங்க அங்கேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து இது பச்சை பொன்னாங்கண்ணியோட சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அது மூக்குத்தி மாதிரி அந்த இது இருக்கும், அந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த கண்ணோட பார்வை வந்து அவ்வளோ ஒரு தெளிவாக இருக்கும். நம்ம நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு நண்பர் அந்த மாதிரி தான் கண்ணாடி போகிறதுக்காக வந்து அவர் போனார், இல்லை இதை சாப்பிட்லாம் அப்படின்னா அவர் டெய்லியும் பயன்பாட்டில் எப்படிலாம் ஒரு ஒரு கீரையை வந்து பயன்படுத்திக்குவார். அப்போ அதை ஒரு 44 கொண்டு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் கண்ணாடி போகிறத தவிர்த்துட்டார். நாங்கள் கண் கூட பார்த்த விஷயம் அந்த விஷயம், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அவருக்கு வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாரு, சாப்பிடலாம் இதை விட கூடுதல். ரெண்டாவது இதெல்லாம் சிகப்பா இருக்கோ அதுக்கு வந்து ரொம்ப அதிக சத்து கூடாது. சிவப்பு முளைக்கீரை, இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி, மாதுளை பழம், சிவப்பு கோங்கரா, இந்த மாதிரி பீட்ரூட்டு, நம்ம பீட்ரூட்டை சொல்றதில்ல, அதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணா அதிகமான சத்து உண்டு, சிவப்பு நிறமா எதுவுமே போடுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிவப்பு நிறமா இருக்கிற காய்கறிகள், சிவப்பு செம்பருத்தி இருக்குல்ல, அது எல்லா இடத்துலயுமே வளராது, எங்கெல்லாம் அதிக சத்து இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் வளரும். அதே மாதிரி மாதுளையும் அதே மாதிரி தான், சிவப்பு பொன்னாங்கன்னு ரொம்ப சத்து அதிகமா இருக்கிற இடத்துல தான் வரும். இன்னொரு கொய்யாக்கா உள்ள உள்ளுக்குள்ள அந்த சிவப்பு கலர் இருக்கும் அந்த நாட்டு கொய்யாக்கா, அதுவும் எல்லா இடத்துலையுமே வராது, அதுக்கு அதிக சத்து எது தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் அதெல்லாம் வளரும். இப்போ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. முதல்ல சாப்பிட தெரியணும், எல்லா கீரைகளையும் சாப்பிடும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம விளைவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அது எங்கே வாங்கணுன்றதையும் நம்ம வந்து கற்றுக்கணும், சாப்பிட ஆரம்பிப்போம் போல எல்லா கீரைகளையும், அதுக்கப்புறம் நம்ம இது வந்து கொண்டு போகலாம். புதினா, புதினா பொறுத்தளவுக்கும் நம்ம வந்து அதை வந்து அதான் எல்லா கீரையுமே, இப்போ இந்த பொன்னாங்கண்ணி கீரையுமே வந்து அவிச்சு நேரடியாக சாப்பிட்லாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பெருங்கீரைகளாக இருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து புதினா சூப்பு சாப்பிட்றீங்களா, புதினா வந்து வெறும் தோசைக்கும் புதினா சட்னி தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம், அதை சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் மதிய உணவுக்கு. அதே மாதிரி இதை வந்து நம்ம சாப்பிட முடியல அப்படின்னா அரைச்சி ராவா அப்படியே குடிக்கலாம், சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு பொன்னாங்கண்ணி ராவா நான் குடிச்சிருக்கேன், அது நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும், அது அது மாதிரி கொண்டு போகணும். அப்ப இந்த சாப்பிளிங்கா வைக்கிற இதை வந்து நம்ம வந்து வைக்கலாம். மாடி தோட்டத்துல வைக்கிறதுக்கும் நீங்க இதை வந்து ஈஸியா இதை வந்து வச்சுட்டு ஒரு வாட்டி இதை வந்து வச்சுட்டு நீங்க அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அறுவடை ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். புதினாவையும் கட்டிங்ஸ் தான், மணத்தக்காளியும் கட்டிங்ஸ் தான், இது பொன்னாங்கண்ணியும் கட்டிங்ஸ் தான், இதெல்லாம் கட்டிங்ஸாக இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது போகும், ஒரு ரொம்ப அதிக மழை வந்துடுச்சு அப்படின்னா தண்ணி தேங்குது அப்படின்னா இப்போ வேர்கள் அழிவு போகுது மட்டும்தான் இந்த இடம் காலியாக போகும். மற்றபடி ஆண்டுதோறுமே இதை வந்து நம்ம வந்து பண்ணைகளில் மாடித்தோட்டத்தில் வச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சாப்பிளிங்காக இருக்கிற நாத்தா வச்சதெல்லாம் வச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணோம்னா எதெல்லாம் விதையா போடலாம் அப்படின்றத விதை போறத பண்ணணும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது அரைக்கீரை இருக்கு, சோம்பு கீரை இருக்கு, அடுத்தது மல்லி இருக்கு, அடுத்தது வந்து வெந்தயம் இருக்கு. இப்ப இந்த கீரைகளை வந்து நம்ம எப்படி போட போறோம், ஏன்னா விதை போடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப விதை எப்படி போடலாங்கிறத இப்ப வந்து நம்ம வந்து சொல்லலாம், அதை நீங்க பாருங்க. வேற ஏதும் சந்தேகம் இருந்தா கேளுங்க தயவுசெய்து. இப்ப நான் வந்து வீட்டுல வந்து கொத்தமல்லி போட்டேன், சொல்றேன் அதுக்கு காரணம் கொத்தமல்லி
இது வச்சதுல ஏதாச்சும் சொன்னீங்கன்னா சொல்லுங்க. பொன்னாங்கண்ணி தயவு செய்தா நான் பொன்னாங்கண்ணி சாப்பிடுங்க, கரிசலாங்கண்ணி தீவிரமா சாப்பிடுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி எங்க கிடைச்சாலும் கிராம சைடுல போகும்போது கண்டிப்பா வெள்ளை கரிசலாங்கண்ணிய கண்டிப்பா சாப்பிடுங்க. அதாவது நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் அது ஒவ்வொன்னு சொல்றாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணியை பத்தி. நம்ம உடலுக்கு வந்து அப்படி ஒரு சக்தியை கொடுத்தது வெள்ளை கரிசலாங்கண்ணி தான். நம்மளால வந்து தேங்காய் எண்ணெயில போட்டு தலைமுடிக்க பயன்படுத்துறாங்க, அதுதான் பண்றாங்களே வந்து. ஆமா சாப்பிடல, சாப்பிடறது கிடையாது யாருமே. தயிர் சேர்த்து வனதை வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் உடம்பு ரொம்ப இதா போயிட்டு அது நம்ம கொஞ்சம் அதை மட்டும் அந்த குறைந்தபட்ச வெள்ளை கரிசலாங்கண்ணி நீங்க சாப்பிடுங்க. தயிர் சேர்த்து உங்க உணவுல சேர்த்துங்க, வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா நீங்க காம்பு காம்பு வேறது லேட்டா இருக்கும், இலைய மட்டும் பறிச்சு நீங்க வந்து வேக வச்சு அதே வழிமுறையில சாப்பிடலாம். வெறும் உப்பும் இதுதான், அதாவது கீரை இப்படிதான் சாப்பிடணும். ஆமா கண்டிப்பா சாப்பிட்டு ஆகும், ஏன்னா அது மருந்து, உணவே மருந்துங்கிற இடத்துல நம்ம வேற எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து இப்ப வந்து புளிச்சக்கீரை போட போறோம். புளிச்சக்கீரை வந்து அதுவும் இந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு கீரை. எப்படின்னா கொஞ்சம் சின்ன புஷா வந்து மாறும். பச்சை புளிச்சக்கீரை சிவப்பு புளிச்சக்கீரை ரெண்டு இருக்கு. இந்த ஆந்திரா பக்கம்லாம் வந்து அந்த கோங்கரா தொக்கு கோங்கரா தொழில் அந்த ஊருக்கா பண்றது இதுலதான் பண்ணுவாங்க. நல்லா புளிப்புத்தன்மை வாய்ந்தது, நல்லா அருமையா இருக்கும். நம்ம அங்க வந்து அதை கடைஞ்சிதான் சாப்பிடுவாங்க. தக்காளி போட்டு மிளகாய் போட்டு அதை கடைஞ்சிதான் சாப்பிடுவாங்க. இது விஷயம் நம்ம அவுத்து சாப்பிடலாம், அது தொக்குக்கு பயன்படுத்தலாம். இது வந்து அப்போ நல்லா இருக்கும். இது விதை கொடுங்க, கையில் கொடுக்கும் போல விதையை பாருங்க. அது வந்து சிவப்பு புளிச்சக்கீரை. இது ஒவ்வொரு விதை ஒவ்வொரு விதை அங்கே ஃபஸ்ட்லேருந்து நட்டு வந்துருங்க. ரெண்டு அடிக்கு ஒன்று, ரெண்டு அடிக்கு ஒன்று. இந்த பக்கம் இருக்கு தண்ண, இந்த பக்கம் இருக்கும் நல்லா விதையை பாருங்க. இது பெரிய விதை, இதுதான் கீரை. ஒரே பெட்டும் அவ்வளவுதான் நேற்று வாங்க